வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேநடுப்பகுதியில் நாடாளுமன்றம் கலைப்பு. தமிழர்களுக்கு நான் துரோகம் இழைக்கவில்லை, பொன்சேகா பதில். மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜார் விசேட கூட்டத்துக்கு அழைப்பு. பாதாள உலக குழுக்களுடன் அவர்களது மொழியில் பதிலளிக்கப்படும், தேசபந்து தென்னக்கோன் எச்சரிக்கை. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எந்தவித பயனமற்றது, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள வெடுக்குநாறு ஆலய நிர்வாகத்தினர். கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை முழக்குவதற்கு புதிய சட்டங்கள், சர்வதேச மன்னிப்பு சபை சீற்றம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டுமெனில் தற்போதைய நாடாளுமன்றம் மே 13 ஆரம்பமாகும் வாரத்தில் கலைக்கப்பட வேண்டுமென்று சட்டத்துறை பேராசிரியரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜூலை 15 தீர்க்கமான நாளாகும். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விடுவிக்கும் காலப்பகுதியாகும். அக்கால பகுதியில் அதற்கான அறிவிப்பை ஆணைக்குழுவினர் விடுத்தாக வேண்டும். எனினும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் பேசப்படுகின்றது. ஜூலை 15 முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டுமெனில் மே 13 ஆரம்பமாகும் வாரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும். இவ்வாறு மே நடுப்பகுதியில் நாடாளுமன்றம் கலைக்கப்படாவிட்டால் ஜூலை 1 முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதேவேளை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஒத்திவைக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடு இடம்பெறுகின்றது என கூறியும் அதனை செய்ய முடியாது. ஜூலை நடுப்பகுதியில் கட்டாயம் அறிவிப்பை விடுத்தாக வேண்டும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை எனவும் கூற முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கையாண்ட இந்த விளையாட்டு ஜனாதிபதி தேர்தலின் போது எடுபடாது. ஏனெனில் பாதிட்டில் 10 பில்லியன் ரூபாய் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை அதற்காக பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்திவிட்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்தி நிதி இல்லை என கூற முடியாது என்றார். தமிழ் மக்களுக்கு நான் ஒருபோதும் துரோகம் அளித்தது கிடையாது, போர் முடிவுக்கு வந்தால் அவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். விக்னேஸ்வரன் என்பவர் அடிப்படைவாத நோக்கில் அரசியலை முன்னெடுப்பவர். அரசியல் அவர் முதிர்ச்சியடைந்த நபரும் கிடையாது. வடக்கு கிழக்கில் முதிர்ச்சியடைந்த அரசியல்வாதிகள் உள்ளனர். அவர்கள் இவ்வாறு முட்டாள்தனமாக கருத்துக்களை முன்வைக்க மாட்டார்கள். 2010 ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் எனக்கு 150,000 வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. அதுவும் போர் முடிவடைந்து குறுகிய காலப்பகுதிக்குள். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடந்த பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கே 85,000 வாக்குகள் கிடைத்தன. வடக்கு மக்களின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. தமிழர்களுக்கு நான் ஒருபோதும் துரோகம் அளித்ததே கிடையாது என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நிறைவேற்று குழு அடுத்த 2 நடைபெறவுள்ளது என தெரிய வருகின்றது. கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பெசல் ராஜபக்சவின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தின் போது தீர்க்கமான சில முடிவுகள் எடுக்கப்படவுள்ளன என்று அறிய முடிகின்றது. அமெரிக்காவிலிருந்து பெசல் ராஜபக்ச நாடு திரும்பிய பின்னர் மஹிந்தவுடன் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அண்மையில் பெசல் சந்திப்பு பேச்சு நடத்தியிருந்தார். இதன்போது அடுத்த தேர்தல், அரச கூட்டணி உறவு மற்றும் எதிர்கால நகர்வுகள் குறித்து கலந்துரையாடப்படும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னை ஆதரிக்குமாறு ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கைக்கு ராஜபக்சேக்கள் நேரடி பதிலை வழங்கவில்லை. இந்த நிலையிலேயே மொட்டுக்கட்சியின் உயர்பீடம் கூட்டப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் எட்டப்படும் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுடன் மஹிந்த பெசல் 2 சுற்று சந்திப்பை நடத்தவுள்ளனர். இந்த சந்திப்பின் போது அடுத்த தேர்தல் கூட்டணி தொடர்பில் இறுதியான முடிவு எடுக்கப்படவுள்ளது என தெரிய வருகின்றது. பாதாள உலக குழுக்களுக்கு அவர்களது மொழியிலேயே பதிலளிக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு புதிய கூடிய மொழியில் பதிலளிக்க தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மை நாட்களாக இடம்பெற்று வரும் பாதாள உலக குழு தாக்குதலை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீஸ் மா அதிபர் தென் மாகாணத்திற்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தார். இதன்போது பெஸ்கோட போலீஸ் நிலையத்தில் விசேட கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க போலீஸ் மா அதிபர் ஜுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படாது என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலக குழு செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் என்பவற்றை இல்லாதொழிக்கும் வரையில் யுக்திய நடவடிக்கை தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்யும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இனி எவ்வித மன்னிப்பும் கிடையாது. தென் மாகாணத்தில் இடம்பெற்று வரும் குற்ற செயல்களை தடுக்க விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எந்தவித பயனற்றது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் தற்போது நாடாளுமன்ற சபைக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றினை எதிர்வரும் அமர்வின் போது கொண்டு வருவதாக இருக்கும் தீர்மானம் எந்தவித பயனற்றது. ஏற்கனவே சுகாதார அமைச்சராக கடமையாற்றி வந்த ஹெகலியவிற்கும் இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட போது தற்போது அவர் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார். எனவே இதுபோன்ற பிரேரணைகள் நம்பிக்கையில்லாற்றவை பயனற்றவை என தெரிவித்துள்ளார். காடுகளுக்கு தீ மூட்டுபவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலையை பயன்படுத்திக் கொண்டு சிலர் காடுகளுக்கு தீ மூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறானவர்களை கைது செய்யுமாறு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றோம். காடுகளுக்கு தீ வைப்பது சட்டவிரோதமான செயலாகும். அவ்வாறான சம்பவங்கள் சில கடந்த சில தினங்களாக இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் எமக்கு அறிய கிடைத்திருக்கின்றது. ஒரு சில இடங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் போது அதனை முப்படைகளின் உதவியுடன் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தோம். அத்துடன் காடுகளுக்கு தீ மூட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். அதேபோன்று சிலர் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக தீ மூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பாரிய விளைவுகளை ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை ஏற்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக சில பிரதேசங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அதேபோன்று விவசாய பிரதேசங்களும் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படும் அபாயம் இருந்து வருகின்றது. இந்த வறட்சியான காலநிலை ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரும் எனவும் அதன் பின்னர் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக காலநிலை மத்திய நிலையம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு குடிநீருக்கு தட்டுப்பாடு இடம்பெறும் பிரதேசங்களுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுக்க அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்கின்றோம் என கூறியுள்ளார். உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டபோது நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நான் முன்னிலையாகியதை கோட்டபாய ராஜபக்சே மறந்துவிடக்கூடாது என தேசிய பேரவை அமைப்பின் தலைவர் ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். கோட்டபாய வெளியிட்டுள்ள புத்தகத்தில் அவரது சிங்கள பௌத்த இருப்பை இல்லாதொழிக்க நான் முன்னிலையில் இருந்து செயல்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோட்டபாயவின் தவறான தீர்மானங்கள் மற்றும் செயற்பாடுகள் என்பவற்றால்தான் அவரது சிங்கள பௌத்த உறுதிப்பாடு இல்லாமல் போனது. அறகலியவின் போது கோட்டபாய தனது உயிரை பாதுகாத்துக் கொள்ள நாட்டை விட்டு வெளியேறும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நான் முன்னிலையிலிருந்து செயற்பட்டேன் என்பதை அவரது பிரத்யேக பணியாளர்கள் நன்கு அறிவார்கள். கோட்டபாயவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவரது முறையற்ற நிர்வாகத்துக்கே எதிர்ப்பு தெரிவித்தோம். நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு தள்ளிய கோட்டபாய சிங்கள பௌத்த கொள்கைகளை மீண்டும் தீவிரப்படுத்த முயற்சிக்கின்றார். நாட்டு மக்கள் மிக தெளிவாக உள்ளார்கள். ஆகவே புத்தகம் எழுதுவது பயனற்றது. தன்னை தெரிவு செய்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாததற்கு கோட்டபாய அந்த புத்தகத்தில் மன்னிப்பு கோரியுள்ளார். உண்மையில் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டபாய வாக்குமூலம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வவுனியா வெடுக்கினாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த 8 தேதி சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்களை கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலய பரிபாலன சபையினரால் போராட்டம் ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பரிபாலன சபையின் நிர்வாகிகள் மீதும் சிவபக்தர்கள் மீதும் போலீசார் நடத்திய வன்முறைகளை எதிர்த்தும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள சிவபக்தர்களை விடுவிக்க கோரியும் பாரிய அளவிலான வெகுண போராட்டம் ஒன்று நடத்தவுள்ளோம். அதன்படி எதிர்வரும் 15 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 நெடுங்க சந்தியில் ஆரம்பிக்கும் இந்த போராட்டமானது வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்று பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிப்பிடம் பெறும். அரச நீதிக்கு எதிராக இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களையும் சமயம் சார்ந்த அமைப்புகளையும் தமிழர் அரசியல்வாதிகளையும் தமிழ் உணர்வாளர்களையும் சிவில் சமூகத்தினரையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் ஊடகங்களையும் கலந்து கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்கின்றோம் என ஆலய பரிபாலன சபையினரால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை முடக்குவதற்கான புதிய ஆயுதமாக நாட்டின் உள்ளக சட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் பயன்படுத்தப்படுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருவன் பத்திரன சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பில் மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதன்படி இச்சட்டம் குறித்து வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிருக்கும் தியாகி ருவன் பத்திரன இந்த சட்டம் தவறான முறையில் பிரயோகிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் எச்சரித்துள்ளார். அதேபோன்று கடந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற குளறுபடிகளின் பின்னரான முதலாவது தேர்தலை இவருடன் நடத்துவதற்கு இலங்கை தயாராகி வரும் நிலையில்
சர்வதேச மனித உரிமை சார் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான அரசியல் ரீதியிலான தன்முனைப்பை இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அரசாங்கம் புதிய சட்டவரைவுகளை தயாரிக்கும்போது அதனுடன் தொடர்புடைய தரப்பினருடன் கலந்துரையாடுதல் உள்ளடங்கலாக உரிய செயல்முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஹவுசல்ய நவரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கம் புதிய சட்டவரைவுகளை தயாரிக்கும்போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் கலந்துரையாளர்களை முன்னெடுப்பதில்லை. மாறாக பயணமின்றி இருக்கும் உபகுழுக்கள் அவற்றின் விருப்பத்திலேயே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றது. இது தீவிர கரிசனைக்குரிய விடயங்களில் ஒன்றாக காணப்படுவதுடன் அதனை நாம் அலட்சியப்படுத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.